ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.8ல் ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணிடலாம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த சயின்டிஃபிக் நொட்டேஷன். அதாவது நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எழுதணும். ஓகேங்களா? அது எப்படி எழுதுறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 9, 8, 4. இப்போ பாருங்கள், இதில் பாயிண்டே இல்லை. இந்த மாதிரி பாயிண்டே இல்லாத வேல்யூக்கு பாயிண்ட் எங்கே இருக்கோன்னா லாஸ்ட் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஜீரோவை போட்டுருங்க. பாயிண்டே இல்லாத வேல்யூஸுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம சயின்டிஃபிக் நொட்டேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும், சரிங்களா? அது ஜீரோ கிடையாது, ஜீரோக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஜீரோவாக இருந்ததுன்னா ஜீரோக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. ஜீரோவை தள்ளி எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வைக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த பாயிண்ட்டை 2.9, 8, 4 இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை நான் இங்கே வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பரில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, மல்டிபிள் சிம்பல் போட்டுக்கிட்டு 10 பவரில் இப்போ ரைட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ இங்கே வச்சுருக்கோம், அப்போ எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோமோ அதை தான் அதோட பவரில் நம்ம எழுதிக்கணும். இப்போது 1, 2, 3 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே நம்ம பாயிண்ட்டை வச்சுருக்கோம், ஓகேங்களா? அப்போ 10 பவரில் நீங்கள் 3 ரைட் பண்ணிக்கணும். இந்த சம்மில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு இந்த டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணோன்னா 10 பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எழுதணும். இதே இது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 0.00846 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, ஓகேங்களா? நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், ஒரு ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி வைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வைக்கணும், ஓகேங்களா? எழுதிக்கிறேன் பாருங்கள், 8.46. இதை எழுதிக்கிட்டு மல்டிபிள் சிம்பல் போட்டுக்கிட்டு 10 இப்போ ரைட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ லெஃப்டில் இருந்து நம்ம ரைட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம், மூவ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இங்கே இருக்குது. அப்போ 1, 2, 3 டிஜிட்டுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை வச்சுருக்கோம். அப்போ 10 பவரில் நீங்கள் 3 ரைட் பண்ணிக்கணும். அதுவும் நீங்கள் எங்கேருந்து, லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணியிருக்குதுங்க, அப்போ மைனஸ் சிம்பல் போடணும், ஓகேங்களா? இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம சயின்டிஃபிக் நொட்டேஷனாக இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், சொல்யூஷன். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தந்திருக்கேன், இந்த நம்பருக்கு பாயிண்டே இல்லை, அப்போ பாயிண்டே இல்லாத நம்பர்ஸுக்கு பாயிண்ட் லாஸ்ட் இருக்கும், சரிங்களா? அப்போ பாயிண்ட் வச்சு நீங்கள் 0 ரைட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி கொண்டு வர போகிறோம், ஓகேங்களா? இப்போ நான் ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், 5. இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி தான் அந்த பாயிண்டை வைக்கணும், 5. அப்புறவு 6, 9, 4, 3 பிறகு எல்லாமே 0, அதனால் அதை எழுதணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு மல்டிபிள் சிம்பல் போட்டுக்கிட்டு 10 பவரில் இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோம் அதை தான் கவுண்ட் பண்ணணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ 11 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்டை வச்சனால 10 பவரில் 11 ரைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இனி நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த பாயிண்ட்டை எந்த டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணோன்னு பார்க்கணும், சரிங்களா? நம்ம எங்கேருந்து மூவ் பண்ணியிருக்கோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டு, ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போது 10 பவரில் பாசிட்டிவ் நம்பர்ஸை தான் நீங்கள் ரைட் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம இப்போ எழுதியிருக்கிறது ரைட்டு. இதை இது லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் சிம்பல் போடணும், சரிங்களா? அதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சர், சரிங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை சயின்டிஃபிக் நொட்டேஷனில் நம்ம எழுதிட்டோம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். இப்போ பாருங்கள், இந்த நம்பருக்கு பாயிண்ட் இருக்குது, அதுவும் இங்கே இருக்குது. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி தான் அந்த பாயிண்ட்டை வைக்கணும். ஓகே, ரைட் பண்ணிக்கலாமா? 2. அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 0, 0, 0, 5, 7 போன சம்முக்கு இந்த 3 பிறகு இந்த 0 ரைட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அங்கே ஃபுல்லாமே 0 பார்த்தீங்களா, எந்த நம்பர்ஸுமே இல்லை, வெறும் 0 மட்டும் இருந்து, அதனால தான் அங்கே நம்ம ரைட் பண்ணலை. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு பிறகு 3 இருக்குது, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இந்த 0 எழுதிக்கணும், சரிங்களா? ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும், மல்டிபிள் சிம்பல் போட்டுக்கிட்டு 10 பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்ம இங்கே வச்சுருக்கோம். அப்போ 1, 2, 3 10 பவரில் 3 ரைட் பண்ணிக்கணும். அதுவும் பாயிண்ட்டை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு இந்த டைரக்ஷனை மூவ் பண்ணனால பாசிட்டிவ் நம்பர், ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். இப்போ பாயிண்ட்டு இங்கே இருக்குது, ஓகேங்களா? அதை ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் 6. அப்போ 6 முன்னாடி இப்போ நான் ரைட் பண்ண போகிறேன், 6.0. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே 0 தான், 3 இருக்குது, அதனால் நீங்கள் அந்த 3 எழுதணும்னு அவசியமே கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 மட்டும் எழுதிட்டாலே போதும். ஓகே, இனி மல்டிபிள் சிம்பல் போட்டுக்கிட்டு 10 பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம்.
பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே வச்சுருக்கோம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 டென்னோட பவரில் 7 ரைட் பண்ணிக்கணும், சரிங்களா. இனி நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பாயிண்ட்டை நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கோம், அப்போ அதோட பவரில் நீங்கள் மைனஸ் போடணும், சரிங்களா. ஆல்ரெடி சொன்னது தான், இதை இது நீங்கள் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ, இதை இது இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவை தான் நீங்கள் போடணும். ஃபோர்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். ஸோ இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி வைக்கணும், அப்போ 9, அப்போ 9க்கு முன்னாடி தான் நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, அப்போ ரைட் பண்ணிக்கிறேன், 9.00000. அப்புறம் இந்த 2 புரியுதுல உங்களுக்கு, ஏன்னா ஜீரோக்கு அப்புறம் இங்கே நம்பர் இருக்குது, அதனால் அந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் மல்டிபிள் சிம்பல் போட்டு 10 பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஓகே, பாயிண்ட் இங்கே இருக்குது, 9க்கு பக்கத்தில் பாயிண்ட்டை வச்சோம். அப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4 டென்னோட பவரில் 4, அதுவும் நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கோம், அப்போ மைனஸ் போட்டுடணும், சரிங்களா. ஓகே, இதான் ஃபோர்த்து சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, இப்போ சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அந்த சம் செகண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம், அதாவது போன சம் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது டென்னோட பவரில் பாசிட்டிவ் வேல்யூவான்னு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூ, அப்போ நீங்கள் இந்த டைரக்ஷனில் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ 10 பவரில் 6 இருக்கனால பாயிண்ட்டை 6 முன்னாடி வைக்கணும். ஓகே, வச்சிடலாம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், 3க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது, அப்போ 6 முன்னாடி வைக்கலாமா. அப்போது பாயிண்ட் இங்கே வரும், 1, 2, 3. இப்போ 3 முன்னாடி பாயிண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் வேல்யூவே இல்லை, பார்த்தீங்களா. அப்போ நான் இங்கே 6 இன்னும் 3 முன்னாடி நான் பாயிண்ட்டை வைக்கணும், அப்போ வேல்யூ இல்லாதனால 30 அப்படியே ஆட் பண்ணிட்டாலே போதும், ஓகேங்களா. இப்போ எழுதுகிறேன் பாருங்கள், 3, 4, 5, 9 3 இல்லை, ஸோ அதனால் 30 அப்படியே ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா. புரியுதா உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் பாயிண்ட் 3க்கு அப்புறம் இருந்து, ஓகேங்களா, 6 முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, ஓகேங்களா. 6 வைக்கணும்னா இங்கே 3 வேல்யூஸ் வந்து இல்லை, அதனால் நீங்கள் 30 ஆட் பண்ணிட்டாலே போதும். இப்போ பாயிண்ட் இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் 0 எழுதிடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்போவுமே பாயிண்ட் அப்புறம் 0 இருந்ததுன்னா அந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது, இந்த பாயிண்ட்டுமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ பேலன்ஸ் என்ன எழுதிக்கலாம், 3, 4, 5, 9, 0, 0, 0 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே டேரெக்டாக இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்கலாம், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டு அடுத்த இந்த ஸ்டெப்பை ரைட் பண்ணேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். ஸோ 10 பவரில் பாசிட்டிவ் வேல்யூ, ஓகேங்களா. அப்போ இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். ஓகே, 10 பவரில் 4, அப்போது 4 முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1, 2, 3. ஸோ இன்னும் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தேவைப்படுது, அப்போ வேல்யூ இல்லாதனால அதுக்கு ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிட்டாலே போதும். அப்போ ரைட் பண்ணிக்கிறேன், 5, 6, 7, 8 இன்னும் ஒரு 0, இப்போ பாயிண்ட் இங்கே வரும், சரிங்களா. இந்த பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். இங்கே 10 பவரில் மைனஸ் இருக்குது, அப்போ நீங்கள் இந்த டைரக்ஷனில் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும், சரிங்களா. ஸோ இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஸோ 5 டிஜிட்டை முன்னாடி இப்போ பாயிண்ட்டை நான் வைக்கணும். அப்போ 1, ஸோ இதுக்கப்புறம் வேல்யூஸே இல்லை. இப்போ நான் 5 முன்னாடி பாயிண்ட்டை வைக்கணும்னா ஆல்ரெடி 1 முன்னாடி வச்சாச்சு, இதுக்கப்புறம் வேல்யூஸ் இல்லாட்டா 40 ரைட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், 0, 0, 0 பாயிண்ட் இப்போ இங்கே இருக்குது, 0, 0, 0 40 ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த 1 இனிமேல் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, அப்படியே எழுதிருங்க, 0, 0, 0, 0 அப்புறம் இந்த 5. ஸோ இப்போ பாருங்கள், பாயிண்ட் இங்கே இருந்து, ஓகேங்களா. அப்போ 1, 2, 3, 4, 5 5 முன்னாடி வச்சாச்சு, பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்த வேல்யூமே இல்லாட்டா 0 ரைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. போன சம்மில் பாயிண்ட் லாஸ்ட் இருந்து, அதனால் அந்த பாயிண்ட்டை எழுத வேணாம்னு சொன்னேன். ஆனால் இந்த சம்மில் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயிண்ட்டை ரைட் பண்ணியே ஆகணும். இதுதான் நம்மளுக்கு தேர்ட் சப்டிஷனோட ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து சப்டிஷன், சொல்யூஷன். இங்கே 10 பவரில் மைனஸ், அப்போ இந்த டைரக்ஷனில் தான் நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ அப்போ 1 முன்னாடி பாயிண்ட் வந்துடுச்சு, இப்போ 7 இனிமேல் இன்னும் 6 முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ இனி வேல்யூஸ் இல்லாதனால 6 அப்படியே ரைட் பண்ணிட்டாலே போதும். அப்போ பாயிண்ட் இங்கே வரும், அப்போ 0, 0, 0, 0, 0 60 ரைட் பண்ணியாச்சு. இனி அப்புறம் இந்த 2, அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடியதாக அப்படியே எழுதிருங்க, 5, 3, 0, 0, 0, 9, ஓகேங்களா. ஸோ இப்போ பாயிண்ட் முன்னாடி எதுவுமே இல்லாட்டா 0 ரைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டு இங்கே இருந்து, அப்போ 7 1, 2, 3, 4, 5, 6, 7 7 முன்னாடி நம்ம வச்சுட்டோம், சரிங்களா. இவ்வளோ தான் அந்த சம். தேர்ட் சம் சால்வ் பண்ணிடலாம், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நொட்டேஷன்,
அதாவது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போன சம்மில் எல்லாமே ஒரே ஒரு வேல்யூக்கு தான் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதியிருந்தோம். இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பவரும் இருக்குது, நெக்ஸ்ட்டு சென்டரில் மல்டிபிள் சிம்பலும் இருக்குது, அப்போ ரெண்டே மல்டிபிளும் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிடுங்க, ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் இன்னொரு கூட ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிடலாம். இப்போ இதில் பாயிண்டே இல்லை, பாயிண்டே இல்லாட்டா பாயிண்ட் லாஸில் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு அடுத்து தான் இந்த பாயிண்டை வைக்கணும். அப்போ எழுதிடலாமா, 3 பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டுக்கு பிறகு எல்லாமே 0, அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 0 மட்டும் எழுதிட்டாலே போதும், ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இனி கவுண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த பாயிண்டை நம்ம இங்கே வச்சுருக்கோம், அப்போ எத்தனை டிஜிட்டை முன்னாடி வச்சுருக்கோம்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ 1, 2, 3, 4, 5 டிஜிட்டை முன்னாடி வச்சுருக்கோம், பார்த்தீங்களா? அப்போ 10 பவரில் 5 நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட பவரில் ஸ்கொயர் இருக்குது, அதனால் நீங்களும் அதை அப்படியே ரைட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோட பவரில் ஸ்கொயர் இருக்குது, அதனால் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மல்டிபிள் சிம்பல், ஓகே, இதையும் நம்ம இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றிடலாம். பாயிண்ட் இங்கே இருக்குது, ஸோ 2 பக்கத்தில் பாயிண்ட்டை ஃபஸ்ட் வச்சுக்கலாம். 2.0, எல்லாமே 0, அதனால் ஒரே ஒரு 0 ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ கவுண்ட் பண்ணணும் நீங்கள், 1, 2, 3, 4. ஸோ 2 அப்புறம் வச்சுருக்கோம், அப்போ 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட்டை வச்சுருக்கோம், அப்போ 10 பவர் 4 ரைட் பண்ணணும், ஓகேங்களா? இனிமேல் இதுக்கு பவர் இருக்குது, பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் த ஹோல் பவர் அதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமே காமன். ஸோ அப்புறம் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பருக்கு அந்த ஸ்கொயரை எழுதிக்க போகிறேன், 3 ஸ்கொயர், சரிங்களா? ஸோ ஏன் நான் 0.0 எழுதிக்கலைன்னா, பாயிண்ட் அப்புறம் 0 இருந்தால் அதை எழுதணும்னு அவசியம் கிடையாது, இந்த பாயிண்ட்டே எழுதணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அதனால் டைரெக்டாக 3 பவரில் 2 ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மல்டிபிள் சிம்பல், இப்போ 10 பவர் 5, அதோட பவர் 2, அப்போ டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம், 5 2s are 10, சரிங்களா? ஓகே, இந்த மல்டிபிள் சிம்பல், ஓகே, ஸோ இதுக்கு இந்த 4 இந்த ரெண்டுக்குமே காமன், அப்போ 2 பவர் 4 × 10, 4 4s are 16, ஓகே, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, அதனால் டைரெக்டாக எழுதிருங்க. இதுக்கப்புறம் இது எழுதிக்கலாம், ஸோ லாஸ்ட்டு 10 வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். 2 பவர் 4 × 2 4 times எழுதிக்கணும் இந்த மாதிரி, ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணலாம், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, அப்போ 16 × ஓகே. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணும்போது பேஸ் ஈக்குவலாக இருந்துன்னா அதோட பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ் இங்கேயும் 10 தான் இங்கேயும் 10 தான், அப்போ ஒரு வாட்டி 10 எழுதிருங்க, இப்போ பவரை ஆட் பண்ணுங்கள், 10 16 ஆட் பண்ணால் 26, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 9 16 மல்டிபிள் பண்ணணும், 9 6 are 54, அப்போ இங்கே 4 balance 5, 9 1s are 9, 9 கூட 5 ஆட் பண்ணால் 14 × 10 பவர் 26 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத கேட்டிருந்தாங்க, இல்லைங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, ஏன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட் இதில் இல்லை, அப்போ லாஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம், ஓகே. அப்போ இந்த 1 அடுத்த பாயிண்ட் வைக்கணும், அப்போ 1.44, ஓகே. இனி கவுண்ட் பண்ணணும், ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது, நம்ம 1 பரவ வச்சுருக்கோம், அப்போ 1, 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட்டை வச்சுருக்கோம், சரிங்களா? அப்போ 10 பவரில் 2 ரைட் பண்ணிக்கணும், ஆல்ரெடி 10 பவர் 26, அதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ 1.44 எழுதிக்கலாம், மல்டிபிள் பண்ணும்போது பேஸ் ஈக்குவலாக இருக்குது, அப்போ பவரை ஆட் பண்ணிடலாமா? 2 × 26 ஆட் பண்ணால் 28, ஓகே. இப்போ ஃபைனலாக கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிட்டோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு சப்டிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், சென்டரில் டிவைட் சிம்பிள் இருக்குது, ஸோ அதனால் டிவைடருக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூவை டிவைடருக்கு கீழே தான் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணிடலாம், அதுக்கு இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம், 0.00001 பவர் 11, ஓகே. டிவைடருக்கு கீழே இந்த வேல்யூவை எழுதிக்கலாம், 0.005 3, ஓகே, எழுதிட்டோம். ஓகே, இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிடலாம், சரிங்களா? ஸோ இந்த வேல்யூக்கு அடுத்து தான் பாயிண்ட் வைக்கணும், ஏன்னா 0 முன்னாடி பாயிண்ட் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூக்கு முன்னாடி தான் பாயிண்ட் இருக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அப்போ 1 பிறகு பாயிண்ட் வச்சுக்கிட்டு அப்புறம் வேல்யூ இல்லை, ஸோ அதனால் 0 ரைட் பண்ணிக்கலாம். இனி மல்டிபிள் சிம்பல் போட்டு கவுண்ட் பண்ணலாமா? இங்கே பாயிண்ட்டை வச்சுருக்கோம், அப்போ 1, 2, 3, 4, 5, 6 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம், அப்போ இதோட பவரில் 6 ரைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன சம்மில் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு பாயிண்ட்டை மூவ் பண்ணோம், ஆனால் இங்கே லெஃப்ட்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதோட பவரில் நீங்கள் மைனஸ்ன்னு ரைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இனிமேல் இதுக்கு பவர் 11 இருக்குது, ஓகே. இனிமேல் டிவைட் பை சேம் இங்கே அதே தான், 5 அடுத்து நம்ம பாயிண்ட் வைக்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூமே இல்லை, ஸோ அதனால் 0.
ஓகே, நீ மல்டிபிள் டென்னோட பவரில் இப்போ எழுதிக்கணும். அப்போ இங்கே பாயிண்ட் வச்சோம், அப்போ 1, 2, 3 டிஜிட்டு முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் டென்னோட பவரில் 3, ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு 3 ஆயிருக்கு, ஸோ அதனால் மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, இதோட பவரில் 3 இருக்குது, ஸோ அதனால் 3 ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 11 ரெண்டுக்குமே காமன், 1 பவர் 11னா 1 தான். ஏன்னா 1க்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் மல்டிபிள் 10. இனிமேல் இதை மல்டிபிள் பண்ணிடலாம், ஒரு மைனஸ் இருக்குது அதை அப்படியே போட்டுருங்க. 6 × 11 = 66. ஓகே, நெக்ஸ்ட் டிவைடட் பை, இப்போது இந்த 3 இந்த ரெண்டுக்குமே காமன், ஸோ அதனால் 5³ × 10 ஒரு மைனஸ், 3 × 3 = 9 ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 1 × 10⁻⁶ டிவைடட் பை 5³ வேல்யூ என்னென்னா 125. அப்போ ரைட் பண்ணிடுறியே. நெக்ஸ்ட் இந்த 10⁻⁹ மேலே கொண்டு போயிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி அங்கே 10 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ பேஸ் ஈக்குவலாக ஆயிரும். ஸோ அதனால் நான் 10⁻⁹ மேலே கொண்டு போகிறேன். அந்த மாதிரி மேலே கொண்டு போகும்போது இந்த −9 மேலே போகும்போது ப்ளஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதனால் 10⁻⁹ எழுதிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும்னா டிவைடருக்கு கீழே வேல்யூஸே இருக்கக்கூடாது, ஆனால் இங்கே வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா 1000 மேலேயும் டிவைடருக்கு கீழேயும் மல்டிபிள் பண்ண போறேன். அப்போதான் நம்மளுக்கு இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணும்போது இந்த வேல்யூ இல்லாம ஆயிடும், சரிங்களா? எதனால 1000 மேலேயும் டிவைடருக்கு கீழே மல்டிபிள் பண்ணேன்னா, ஏன்னா டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை விடைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடிய வேல்யூ பெருசா இருக்கணும். இதுல ஒரு 0 இல்லாம இது 100 வச்சுக்கோங்க, இதை விடைக்கு இது சின்ன நம்பர். ஓகேங்களா? அதனாலதான் 1000 இன்னொரு 0 அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதனாலதான் நான் 1000 டிவைடருக்கு மேலேயும் டிவைடருக்கு கீழே மல்டிபிள் பண்றேன். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ 5 டேபிளுக்கு போகும், 2 5s are 10, பேலன்ஸ் 2. இப்போ இது 25 ஆகிடும், இனிமேல் 5 5s are 25. ஓகே, ஸோ இதையும் கட் பண்ணலாம், 2 5s are 10, பேலன்ஸ் இந்த 2 0 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. திரும்ப 5 டேபிளுக்கு போகும், 5 5s are 25. ஓகே, இங்கே 4 5s are 20, பேலன்ஸ் இந்த 0 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. திரும்ப 5 டேபிள், 1 5s are 5, இங்கே 8 5s are 40, இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. அப்போது 1 × 8 8 தான். ஓகேங்களா? 8. நெக்ஸ்ட் பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு, அப்போ பவரை ஆட் பண்ணிடலாம். 10 இங்கே −66 + 9 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிவைடருக்கு கீழே என்ன இருக்கும்னா, டிவைடருக்கு கீழே பேலன்ஸ் 1000 இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 10 பவர்ல 3 ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 3 0 இருக்கு, அதனால அந்த 3 நான் அப்படி எழுதிக்கிட்டேன். ஓகே, அப்போ டிவைடருக்கு கீழே 10³. ஓகேங்களா? இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8 × 2. ஓகே, 10 ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் மைனஸ் பண்ணிடலாம். 66 இருந்து 9 மைனஸ் பண்ணால் 57. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், அதனால் நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 10³. ஸோ இதை டிவைடருக்கு மேலே கொண்டு போயிடலாம். இங்கே இருக்கக்கூடிய +3 மேலே வரும்போது −3 மாறிடும். பேஸ் ரெண்டுமே ஈக்குவல், அப்போ இதோட பவர்லேயே நான் ரைட் பண்ணிக்கிறேன், −3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8 × 10 ரெண்டுமே மைனஸ் சிம்பல், அப்போ மைனஸ் சிம்பல் போட்டு ஆட் பண்ணிடலாம். 57 3 ஆட் பண்ணால் 60. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஸோ இதில் பாயிண்டே இல்லைன்னா லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம், அதுவும் ஒரே ஒரு டிஜிட்னால பிரச்சனையே கிடையாது. 8 பாயிண்ட் அப்புறம் எந்த வேல்யூ இல்லாட்டா 0 எழுதிக்கலாம். இன்டூ 10⁻⁶. ஸோ இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம், 10 பவரில் ஆட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கிடையாது, ஏன்னா இங்கே ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? அதுவும் அந்த பாயிண்ட் எப்போவுமே இல்லாட்டா லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஆல்ரெடி அந்த பாயிண்ட் லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 10 பவரில் எந்த வேல்யூமே ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ 3 அடுத்து இந்த பாயிண்ட் வரணும் இல்லைங்களா? அப்போ 3 அப்புறம் 0 × இப்போ இந்த பாயிண்ட்டை 3க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம், அப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 டிஜிட்டு முன்னாடி வச்சுருக்கோம். அப்போ 10 பவரில் 5, அதுவும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மைனஸ் போட்டுடணும், சரிங்களா? ஓகே, இனி இதோட பவரில் 6 இருக்குது, எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சிம்பல், இதுவும் அதே மாதிரி தான், 5க்கு அப்புறவு பாயிண்ட் வைக்கணும், அப்புறம் 0 × 10 பவரில் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 டிஜிட் முன்னாடி வச்சுருக்கோம். அப்போ 5 லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணனால −5. ஓகே, இனிமேல் இதோட பவரில் 4 ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிவைடருக்கு அப்புறம் இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் டிவைடருக்கு கீழே தான் அதை எழுதிக்கணும், சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். 9க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 9.0 × 10⁻³. 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ 10 பவரில் −3, த ஹோல் பவர் 3 எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மல்டிபிள் சிம்பல் இங்கே அதே மாதிரி தான், 5.0 × 10
1, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம். அதனால் 10 பவரில் -2 ஓகேங்களா. இனிமேல் இதுக்கு பவரில் 2 இருக்குது, அதனால் இந்த ஹோல் பவர் 2 எழுதிருங்க. ஓகே, இப்போ இந்த பவர் இந்த 6 இந்த ரெண்டுக்குமே காமன், அப்போ 3 பவர் 6 × 10 ஒரு மைனஸ், அப்போ இதை மல்டிபிள் பண்ணிடலாமா, 5, 6 are 30, அப்போ 30 நெக்ஸ்ட்டு இந்த மல்டிபிள் சிம்பல், இந்த 4 ரெண்டுக்கும் காமன், அப்போ 5 பவர் 4 × 10 ஒரு மைனஸ், 5 4s are 20 ஓகே. நெக்ஸ்ட் டிவைடட் பை இந்த 3 ரெண்டுக்குமே காமன், ஸோ அதனால் 9 பவர் 3 × 10 ஒரு மைனஸ், 3 3s are 9 ஓகே. நெக்ஸ்ட் இந்த 2 ரெண்டுக்குமே காமன், அப்போ 5 பவர் 2 × 10 ஒரு மைனஸ், 2 2s are 4 ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பவர் 6 அப்படியே எழுதிருங்க. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த 5 பவர் 4 எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, டிவைடருக்கு கீழேயும் பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் 5 தான், இங்கேயும் பேஸ் 5 தான். அப்போ இந்த 2 மேலே கொண்டு வந்துடலாமா, +2 மேலே வரும்போது -2, அப்போ இதுக்க கூட எழுதிக்கிறேன், ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இதுக்கும் பேஸ் ஈக்குவலாக இருக்கு, டிவைடருக்கு கீழேயும் 10 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துடலாம். ஓகே 10 எழுதிக்கிறேன், இப்போ மேலே இருக்கிறது எழுதிடலாம் ஃபஸ்ட்டு, -30 அப்புறம் இந்த -20, ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கனால இப்படி சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே இப்போ பாருங்க, டிவைடருக்கு கீழே -9 மேலே வரும்போது +9 மாறிடும், அதே மாதிரி 10 பவர் -4 மேலே வரும்போது +4 மாறிடும். ஓகே நெக்ஸ்ட் டிவைடட் பை 9 எப்படி எழுதலாம், 3 பவர் 2 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், அதாவது 3 3s are 9 அதனால் 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே இதோட பவரில் 3 இருக்கு, அதனால் இங்கே நம்ம 3 ரைட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 பவர் 6 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், −5 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2 × 10 ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் சால்வ் பண்ணலாம், ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பல், அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிடலாம். 30 and 20 ஆட் பண்ணால் 50, இது ரெண்டுமே ப்ளஸ் சிம்பல் அதனால் ப்ளஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிடலாம். 9 and 4 ஆட் பண்ணால் 13 ஓகே நெக்ஸ்ட்டு 3 இப்போ பாருங்கள், 3 பவர் 2 அதோட பவரில் 3, அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம், 2 3s are 6 இப்போ பாருங்கள், மேலேயும் 3 பவர் 6 டிவைடருக்கு கீழேயும் 3 பவர் 6 அப்போ இதை ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். இனி பேலன்ஸ் இருக்கக்கூடியது எழுதிடலாமா, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25 அதாவது 5 5s are 25 × 10 ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணலாம், 50 13 ஓகே மைனஸ் பண்ணலாம், இது 10 ஆகிடும், இது 4 ஆகிடும், 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7, 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3, அப்போ 37 இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பல் அதனால் நம்மளும் மைனஸாக ரைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எழுதணும் இல்லைங்களா. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நம்பருக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கணும், அப்போ பாயிண்ட் வச்சிடலாமா. ஸோ இங்கே பாயிண்ட் இப்போ லாஸ்ட் இருக்குது, அப்போ 2.5 ஓகே, இங்கே இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட்டு முன்னாடி வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ 10 பவரில் 1 ரைட் பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி 10 பவர் -37 இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு 2.5 அப்படியே எழுதிடலாம், பேஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்போ ஆட் பண்ணணும் சரிங்களா. அதுவும் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஒரு மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸ் தான் பண்ணணும், அப்போ 37லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 36, அதுவும் பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் அதனால் மைனஸை போட்டுருங்க சரிங்களா. ஓகே ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர், இவ்வளோ தான் இந்த சம். ஃபோர்த்து சம் சால்வ் பண்ணிடலாம், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்ஃபார்மேஷன் இன் சயின்டிஃபிக் நொட்டேஷன், அதாவது இங்கே நம்ம சயின்டிஃபிக் நொட்டேஷனில் தான் எழுதணும் சரிங்களா. ஓகே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், த வேர்ல்டு பாப்புலேஷன் இஸ் நியர்லி அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஒரு வேல்யூ தந்திருக்காங்க, இதை இப்போ சயின்டிஃபிக் நொட்டேஷனில் நம்ம மாற்றி எழுதணும். சொல்யூஷன், இங்கே பாயிண்டே இல்லை பார்த்தீங்களா, பாயிண்டே இல்லாட்டா பாயிண்ட்டு லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஸோ இப்போ எழுதிடலாமா இதை, ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த 7 ஃபஸ்ட்டு வேல்யூக்கு அடுத்த கொண்டு வரணும், அப்போ எழுதிக்கிறேன் 7.0. ஸோ ஒரே ஒரு 0 எழுதிட்டாலே போதும், ஏன்னா இங்கே எல்லாமே 0 ஓகேங்களா. ஸோ அதனால் பாயிண்ட் எழுதிக்கிட்டு ஒரே ஒரு 0 மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். ஓகே நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க. இனிமேல் 10 பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருந்து இப்போ அந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம், அப்போ கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ 9 டிஜிட் முன்னாடி பாயிண்ட்டை வச்சுருக்கோம், அப்போ 10 பவரில் 9 ரைட் பண்ணிட்டாலே போதும் ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிஷனோட ஆன்சர். ஓகே செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம், 1 light year மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ தந்திருக்காங்க. ஓகே சொல்யூஷன், இப்போ இதில் பாயிண்டே இல்லை, அப்போ பாயிண்ட் இல்லாட்டா லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த பாயிண்ட்டை இப்போ 9 அடுத்த வைக்கணும், அப்போ எழுதிக்கிறேன் 9.4605284 ஓகேங்களா. 4 அப்புறம் எல்லாமே 0 அதனால் அதை எழுதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க. இனி 10 பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் இங்கே இருந்து இப்போ இங்கே வந்திருக்கு. ஓகே கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
அப்போ 15 டிஜிட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு இல்லையா. சப்போ 10 பவரில் 15 நீங்கள் ரைட் பண்ணிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே கிலோமீட்டர் இருக்குது, அதை மறந்துடாமல் கிலோமீட்டர் அதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். மாஸ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரானிஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இங்கே ஒரு வேல்யூ தந்திருக்காங்க. ஓகே சொல்யூஷன். ஸோ இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ 9 அப்புறம் இந்த பாயிண்ட் வச்சுக்கணும், ஏன்னா 9 முன்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாம் 0. அப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூனா இந்த 9 தான் சரிங்களா. அப்போ எழுதிக்கிறேன், 9.10938 22. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க. இனி 10 பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே இருந்து இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போ கவுண்ட் பண்ணலாமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. ஸோ அப்போ 31 டிஜிட்டுக்கு பரவு இந்த பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ 10 பவரில் 31 எழுதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாயிண்ட் வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ அதனால் 10 பவரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு மைனஸ் போட்டுறணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே கிலோகிராம் இருக்குது, அதை மறந்துடாமல் ரைட் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இவ்வளோ அந்த சம். ஃபிஃப்த்து சம் சால்வ் பண்ணிடலாம். சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சொல்யூஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா 10 பவரில் சேம் வேல்யூ இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி இல்லாட்டா சேம் வேல்யூவாக ஆக்கணும். ஸோ ஆக்குனாதான் அதை காமனாக வெளியே எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணதுக்கு சரிங்களா. ஸோ இப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 10 எப்படி எழுதிக்கலாம்னா 10 7 × 10 1. அதாவது மல்டிபிள் பண்ணும்போது பேஸ் சேமாக இருந்துன்னா அந்த பேஸை உருவாட்டி எழுதிக்கிட்டு பவரை ஆட் பண்ணலாம். 7 + 1 = 8 அப்படி தான் இங்கே எழுதியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இங்கேயும் 10 7 இருக்குது, இங்கேயும் 10 7 இருக்குது. அப்போ காமனாக 10 7 வெளியே எடுத்துடலாம். 10 7 ஓகே. இங்கே 10 7 வெளியே வந்துடுச்சுன்னா பேலன்ஸ் 2.75 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பல், இங்கேயும் 10 7 வெளியே எடுத்துட்டோம், பேலன்ஸ் 1.23 × 10 1 இருக்கும். 10 1 வேல்யூ 10 தான் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு 10 7 2.75 + இனி இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணுறது ஈஸி தான். இங்கே 1 0 இருக்கனால இந்த பாயிண்ட்டை 1 முன்னாடி வைங்க. அப்போ 1, 2.3 ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2.75 ஓகே. நெக்ஸ்ட்டும் பாயிண்ட் வச்ச வேல்யூ தான். ஸோ இதை ஈஸியாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வைங்க, அதுக்கப்புறம் இந்த 3 எழுதுங்க, நெக்ஸ்ட்டு 1 2 இதை எழுதிருங்க சரிங்களா. 1 மேலே எதுவுமே இல்லாட்டா 0, 5 கீழே எதுவுமே இல்லாட்டா 0. ஓகே அப்போ ஆட் பண்ணிடலாமா. 5 + 0 5 தான். 7 × 3 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 2 + 2 4. 4 + 1 5. நெக்ஸ்ட்டு 0 + 1 1 தான் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், பாயிண்ட் வைக்க மறந்துட்டோம். ஸோ இங்கே பாயிண்ட்டு கரெக்டாக நேராக வைக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 15.05 × 10 7 எழுதிருங்க. ஓகே இப்போ இதை சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கணும். அப்போ 1.505. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், பாயிண்ட் இங்கே இருக்குது, 1 முன்னாடி பாயிண்ட் வச்சோம். அப்போ 10 1 எழுதிக்கணும், ஏன்னா 1 முன்னாடி பாயிண்ட் வச்சோம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே 10 7 இருக்குது சரிங்களா. ஸோ இது 7. ஓகே நெக்ஸ்ட்டு 1.505. இப்போ பாருங்க பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிடலாமா. அப்போ 10 7 ஆட் பண்ணால் 8 ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே 10 17, இங்கே 10 15. அப்போ 10 17 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10 15 × 10 2. 15 × 2 ஆட் பண்ணுங்கள், 17 தான் சரிங்களா. ஓகே இப்போ பாருங்கள், இங்கேயும் 10 15 இருக்குது, இங்கேயும் 10 15 இருக்குது. அப்போ காமனாக 10 15 வெளியே எடுத்துடலாம். 10 15 ஓகேங்களா. ஸோ இப்போ 10 15 இங்கே வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1.598. ஓகே நெக்ஸ்ட் இந்த 10 17 தான் 10 15 × 10 2 எழுதியிருக்கோம். அதில் 10 15 வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் 10 2 இருக்கும் சரிங்களா. அதை அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சிம்பல், ஸோ இந்த ப்ராக்கெட் போடணும் அவசியம் கிடையாது. இனி இந்த மைனஸ் சிம்பலை போட்டுருங்க. இனிமேல் இங்கேயும் 10 15 வெளியே போயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ பேலன்ஸ் 4.58 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு 10 15 அப்படியே எழுதிடலாம். ஓகே இப்போ பாருங்கள், இங்கே 10 பவரில் 2 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை 2 முன்னாடி வைங்க சரிங்களா. அப்போ 1 2, அப்போ 9 அடுத்த பாயிண்ட் வரும். அப்போ 1 5 9.8. இனி இந்த 10 2 எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பாயிண்ட்டை நம்ம 2 முன்னாடி வச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் 4.58.
ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பரே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். சென்டரில் மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 159, அப்புறம் இந்த 0.8. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூலேயும் பாயிண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை கரெக்டாக இந்த பாயிண்ட் நேரம் வைங்க. ஓகே, பாயிண்ட் முன்னாடி 4 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அடுத்த 5.8. ஓகே, ஸோ இங்கே எதுவுமே இல்லாட்டா 0, இங்கேயும் கீழே எதுவுமே இல்லாட்டா 0 ரைட் பண்ணிடுங்க, மைனஸ் பண்ணலாம். இப்போ இது 10 ஆகிடும், இது 7 ஆகிடும். 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2, 7லேருந்து 5 மைனஸ் பண்ணாலும் 2. பாயிண்ட் அப்படியே நேராக வச்சுருங்க. 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 5, 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1 தான். ஓகே, அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சி, 155.22. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வெளியே 10^15. ஓகேங்களா? இனி சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எழுதணும், சரிங்களா? ஒன்றுக்கு அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கணும். ஸோ ரைட் பண்ணிக்கிறேன், 1.5522. ஓகே, இனிமேல் 10 பவரில் இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்ம பாயிண்ட் இங்கே வச்சோம். அப்போ 1, 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சோம். அப்போ 10 பவரில் நீங்கள் 2 எழுதிக்கணும். ஆல்ரெடி 10^15 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம், 1.5522. ஓகே, இப்போ பாருங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒரு தடவை அந்த பேஸை எழுதிக்கலாம், பவரை ஆட் பண்ணலாம். 15 2 ஆட் பண்ணால் 17. ஓகே, இதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே எல்லாமே மல்டிபிளில் தான் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 1.02 அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் இந்த வேல்யூவை எழுதிக்கோங்க, 1.20. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா பவரை ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ பேஸை ஒரு வாட்டி எழுதிட்டாலே போதும், 10 அதை எழுதிக்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், பவரில் இங்கே 10 இருக்குது. ஸோ இந்த பவரை நம்ம ஆட் பண்ணணும், அதனால் ப்ளஸ் சிம்பல். நெக்ஸ்ட்டு இந்த பவரை எழுதிக்கணும் இல்லையா, இங்கே -3, அதை ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா மைனஸ்னால ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10 ± -, நெக்ஸ்ட்டு இந்த 3. அப்போ 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7. அப்போ நம்ம இந்த பவரை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது. அப்போ அந்த 7 இங்கே ரைட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இனிமேல் இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம், 1.02, நெக்ஸ்ட்டு 1.20. மல்டிபிள் பண்ணிடலாம், 0 × 2 0. ஓகேங்களா? ஜீரோக்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ 0 × 0 0, 0 × 1 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 2 4, 2 × 0 0 தான். நெக்ஸ்ட்டு 2 1 2. ஓகே, இனிமேல் 1 2 2, 1 × 0 0 தான். 1 1 1 தான். ஆட் பண்ணிடலாமா? 0 இங்கே, 4 இதை ஆட் பண்ணால் 2 2, அப்புறம் இங்கே 1. இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அடுத்த இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக ஆன்சரில் 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், சரிங்களா? ஸோ இங்கே லாஸ்ட் வேல்யூ 0, அந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1.224. ஓகே, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இங்கே 10^7 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நொட்டேஷனில் தான் இருக்குது, ஏன்னா 1 டிஜிட்டுக்கு பிறகு பாயிண்ட் இருக்கனால இது சயின்டிஃபிக் நொட்டேஷனில் தான் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர், சரிங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம், சொல்யூஷன். ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே சென்டரில் டிவைட் சிம்பிள், சரிங்களா? ஸோ அதனால் டிவைடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைடருக்கு கீழே நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த சம்மை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இது சயின்டிஃபிக் நொட்டேஷனில் இருக்குது, இதை நான் வந்து டெசிமல் ஃபார்மில் மாற்றி பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்மளுக்கு 10^4 4 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம 4 டிஜிட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ 8 4 1, இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடுச்சு, 2 டிஜிட்டு முன்னாடி வந்துடுச்சு. இங்கே 4 இருக்கனால இன்னும் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ அந்த வேல்யூஸ் அடுத்த வேல்யூஸ் இல்லைனால 2 0 நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே போதும், சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இது 4 டிஜிட்டுக்கு முன்னாடி வந்தாச்சு, சரிங்களா? லாஸ்ட் இருக்கனால அந்த பாயிண்ட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிவைடட் பை, இங்கே 4 அடுத்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே 10^5 5. அப்போ இந்த பாயிண்ட்டை 5 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ 4 3, இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே கொண்டு வந்துட்டோம், 1 டிஜிட்டு முன்னாடி வந்தாச்சு. அப்போ இனி இங்கே 5 இருக்கனால இன்னும் 4 டிஜிட். அப்போ 4 0 நம்ம ஆட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே இருந்த பாயிண்ட்டு இங்கே வந்துடுச்சு, லாஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ மேலே 2 0 கட் பண்ணிக்கலாம், டிவைடருக்கு கீழே 2 0 கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்குது, எழுதிடலாமா? மேலே 8
ஃபோர் ஒன் இருக்கும், டிவைடருக்கு கீழே 4300 இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா 43 × 100 எழுதிக்கலாம், சரிங்களா? மல்டிபிள் பண்ணால் கூட நம்மளுக்கு 4300 தான் கிடைக்கும். ஸோ ஏன் இப்படி எழுதுனேன்னா அப்போ தான் நம்மளுக்கு டிவைட் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 841 43 டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஒன் டைம் பண்ணுறேன், ஒன் டைம் பண்ணால் தான் 84 விடைக்கும் கம்மியான வேல்யூ கிடைக்கும். அப்போ 1 × 43 தான். ஓகே, மைனஸ் பண்ணலாம், 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1, 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஓகே, இனிமேல் இந்த 1 இறக்கிடலாமா? இனிமேல் நான் வந்து 43 9 டைம்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? 9 × 3 = 27, அப்போ இங்கே 7 − 2, 9 × 4 = 36, 36 + 2 = 38. ஓகே, இப்போ நான் 9 டைம் பண்ணுறதுனால தான் 411 விடைக்கும் கம்மியான வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ 9, ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சி? 387. ஓகே, மைனஸ் பண்ணிடலாம், இது 11 ஆகிடும், இது வந்து 0 ஆகிடும், சரிங்களா? 11லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 4, நெக்ஸ்ட் இது 10 ஆகிடும், இது வந்து 3 ஆகிடும், புரியுதுல உங்களுக்கு? 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, இனிமேல் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம 0 இறக்கிடலாம், ஏன்னா 24 43 விடைக்க சின்ன நம்பர், ஸோ அதனால் பாயிண்ட் போட்டுவிட்டு நம்ம ஒரு 0 இறக்கிருக்கோம். ஓகே, இனிமேல் நான் 43 5 டைம் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா? அப்போ 5 × 3 = 15 பேலன்ஸ் 1, 5 × 4 = 20, 20 + 1 = 21. ஓகே, ஸோ இப்போ 5 டைம் பண்ணுறதுனால தான் 240 விடைக்க சின்ன நம்பர் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ 5 நான் எழுதிக்கிறேன். ஓகே, என்ன வேல்யூ கிடச்சி? 215. மைனஸ் பண்ணிடலாம், இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5, 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, பாயிண்ட் வச்சிருக்கனால இனிமேல் நம்ம 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் நான் 5 டைம் தான் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ தான் சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ 5 டைம் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ என்னது? 215. ஓகே, மைனஸ் பண்ணிடலாம், இது 10 ஆகிடும், இது 4 ஆகிடும். 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5, 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3. ஓகே, பாயிண்ட் வச்சுருக்கறதால நம்ம ஒரு 0 இறக்கிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி 9 டைம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆனால் 350 விடைக்கும் இது வந்து பெரிய நம்பர். அப்போ இனிமேல் நான் 8 டைம் பண்ணுறேன், 43 8 டைம், 8 × 3 = 24, அப்போ இங்கே 4 பேலன்ஸ் 2, 8 × 4 = 32, 32 கூட 2 ஆட் பண்ணால் 34, ஓகேங்களா? ஸோ அப்போது இதே நம்ம எழுதிக்கலாம். அப்போ மேலே 8 எழுதணும், நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது 344 கிடச்சி. ஓகே, 350 344 மைனஸ் பண்ணால் 6, ஓகேங்களா? ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுருக்கனால இன்னும் நம்ம 0 போட்டுக்கிட்டு செய்துட்டே போகலாம். ஆனால் இங்கே பாயிண்ட் அப்புறம் 3 டிஜிட் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ ரைட் பண்ணலாமா? நம்மளுக்கு இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடச்சின்னா 19.558 கிடச்சி, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு பதில் நான் வந்து இதை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இனிமேல் டிவைடருக்கு கீழே நம்மளுக்கு 100 இருக்குது. ஸோ 100 எப்படி எழுதலான்னா 10² எழுதிக்கலாம், சரிங்களா? ஏன்னா 10² வேல்யூ 100. அப்போ இது டிவைடருக்கு கீழே இருக்கனால அதை டிவைடருக்கு மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, 10 அப்படியே எழுதிடலாம், சரிங்களா? டிவைடருக்கு கீழே இருக்கும்போது இது +2, அப்போ மேலே வரும்போது இது -2 மாறிடும். இனி இதை சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எழுதிடலாம், அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்து இந்த பாயிண்ட் வரணும், ஓகேங்களா? அப்போ ஒரு டிஜிட் தள்ளி வச்சாலே போதும், அப்போ 1.9558. நம்ம ஒரு டிஜிட்டு முன்னாடி வச்சனால 10 பவரில் 1 ரைட் பண்ணிக்கணும், சரிங்களா? நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணோம், அதனால் +1. ஓகே, நம்ம ஆல்ரெடி 10⁻²  இருக்குது. ஓகே, இதை அப்படியே எழுதிக்கலாம், 1.9558. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே பேஸ் 2 சேமாக இருக்குது, இல்லைங்களா? அப்போ பவரை ஆட் பண்ணிடலாமா? பேஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்போ 1 ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ், அப்புறம் இந்த பவரில் -2, அதனால் ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். இனிமேல் 1 +−, இந்த ப்ளஸ்ஸையும் உள்ளே இருக்கக்கூடிய மைனஸையும் மல்டிபிள் பண்ணுங்கள், +−, அப்புறம் இந்த 2. ஓகே, இப்போ மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணலாம், 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தான், பெரிய நம்பரோட சிம்பல் மைனஸ். அப்போது நம்மளுக்கு பவரை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைச்சி? -1. அப்போ இதெல்லாம் -1 ரைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு தந்திருக்க கொஸ்டினை சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எழுதிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இதோட எக்ஸசைஸ் 2.8 முடியுது. இந்த எக்ஸசைஸை நல்லா தரவு பண்ணுங்கள், ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.